வணக்கம் நேர்களே, இது ஒரு த்ரில்லர் ஸ்டோரி. கதை பேரு கைவிரல். எழுதியவர் பாக்யலக்ஷ்மி. அந்த அழகான பச்சை பசேல் என்ற மலையடி வாரத்தில் சுற்றிலும் முற்றிலும் மரம் செடி கொடிகளே நிறைந்திருக்கும் பகுதியான அந்த இடத்தில் பார்ப்போரை மிரள வைக்கும் அளவு பாழடைந்த பங்களா ஒன்று காட்சியளிக்க, அந்த பங்களாவை நெருங்கினர் அங்கு வந்த ஓர் சுற்றுலா குழு. அந்த நால்வரும் வெவ்வேறு குடும்பத்தை சேர்ந்தவர் என்றாலும் ஒரே அலுவலகத்தில் பணிபுரியும் சக தோழமைகள் என்பதால் வருடாந்திர சுற்றுலா செல்வது வழக்கமாக கொண்டனர். அந்த பங்களாவில் நுழைய எத்தனிக்கும் போது ஒருவன் கூறினான், இந்த பங்களாவில் நாம் உள்ளே செல்வது அவ்வளவு நல்லதல்ல என்று. டேய் ரவி, நீ ஏன் இப்படி பயப்படுற? ஏதோ பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது, அவ்வளவுதான். இதில் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை என்றாள் கோகிலா. ரவி, கோகிலா, கவிதா, ராகவ் இவர்கள் நால்வரும் உள்ளே செல்ல, ஒவ்வொரு அறையாக நோட்டமிட்டபடி நடந்து செல்ல, அவர்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு அறையிலும் ஓர் அமானுஷ்ய சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. இதை அங்கிருந்த அனைவராலும் உணரப்பட்டது. ஆனால் அந்த நால்வரில் ஒருவரை தவிர, உனக்கு கேட்டுச்சா, உனக்கு என்றபடி அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் நோக்கி கேட்டுக்கொள்ள, அந்த ஒருவர் மட்டுமே பதிலளிக்கவில்லை. ஏய், அப்படின்னா உனக்கு எதுவும் கேட்கலையா என்று எல்லோரும் கேட்க, தலையை இடது வலது புறமாக ஆட்ட, அந்த செயல் மற்றவர்கள் உதாசீனம் செய்துவிட்டு மீண்டும் பங்களாவை சுற்றி பார்க்க அனைவரும் புகைப்படங்கள் எடுக்க துவங்கினர். அவர்கள் எடுக்கும் புகைப்படங்கள் எவ்வாறு வந்துள்ளன என்பதை ஜூம் செய்து பார்க்க, அதில் ஒரு புகைப்படத்தில் ஓர் கைவிரல் தனியே இருப்பது போல தோன்றியது. மீண்டும் அதை மாறி மாறி ஜூம் செய்து பார்க்க அப்படியே காட்சியளித்தது. அந்த நேரத்தில் அனைவரும் திடுக்கிட்டுதான் போயினர். எனினும் எதர்ச்சையாக பார்க்க அந்த நால்வரின் ஒருவரது கட்டை விரல் இல்லாமல் காட்சியளிக்க, மற்ற மூவரும் திடுக்கிட்டு உடல் நடுங்க அந்த ஒருவரையே பார்த்தனர். யார் அந்த ஒருவர்? ஏன் அவ்வாறு நடந்தது? பிறகு பார்ப்போம்.